இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடைக்கு எதுக்குலாம் வந்திருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து இந்த கடையில் நெய்சோறு ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாக்காரங்க ஃபுல்லாக சொன்னாங்க. சரி, வந்ததுக்கு நெய்சோறு பார்சலை வாங்கிடலாமான்னு சொல்லிட்டு, ஆனால் நெய்சோறு கேட்டுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோண்ணா கேட்டேன், 60 ரூபா சொன்னார். அப்போ சிக்கன் இருக்காங்க கேட்டால், ஆ இருக்குப்பா, அது எவ்வளோண்ணா, மொத்தமாக நெய்ச்சோறும் ப்ளஸ்ஸு நீ சிக்கனும் வாங்கினீன்னா 90 ரூபா, அதுவே நெய்ச்சோறு மட்டும் வாங்கினீன்னா 60 ரூபா, உனக்கு எது வேணும் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அண்ணா நெய்ச்சோறும் சிக்கன் கட்டிடுங்கண்ணா, பார்த்து கொஞ்சம் நல்லா கேட்டுங்கண்ணா, ஏன்னா வந்து உங்கள் கடையை வெளிப்படுத்த போகிறேன்னு சொன்னேன். அப்புறம் 180 ரூபா வாங்கிட்டார், 2 பார்சல் வாங்கினேன், வாங்கிட்டேன். பட் என்ன ஒரு பிரச்சனைனா, நான் வந்தது R15ல, எதுக்கட R15ல வந்தேன்னு எனக்கு புரிஞ்ச டைமே அதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, R15ல இந்த பார்சலை வைக்கிறதுக்கு இடமே இல்லைங்க, ஃப்ரெண்ட்லாம் வைக்கணும். அப்போ பட்ட நான் கஷ்டம் இருக்கே, அந்த கஷ்டம் அது R15 வச்சுருக்கிற எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். உளுந்துருமா உளுந்துருமான்னு சொல்லிட்டு கீழே உளுந்துருமா உழாது உழாது உளுந்துருமா உழாது உழாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். ஐயோ விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமாக வேறு இருந்துச்சு. சரி, வண்டி எத்தனை போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வண்டி 6, 10, 12, 20 இதை விட்டு தாண்டவே இல்லை. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஏரியா பக்கத்தில் இந்த மாதிரி ஃபேமஸ் கடை இருந்தால் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க.